உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு குடும்ப சொத்தை பாகப்பிரிவினை செய்யும் பொழுது ஏற்படும் பிரச்சனைகளை எவ்வாறு தீர்ப்பது, குடும்ப சொத்தை எவ்வாறு சமமாக பிரிப்பது, குடும்ப சொத்தை பாகம் பிரிக்கும் பொழுது ஒரு தரப்பினர் அதற்கு சம்மதிக்காமல் பிரச்சனை செய்தால் எவ்வாறு அந்த பிரச்சனையை தீர்ப்பது, சில பங்காளிகள் தங்களுக்கு அதிக சொத்து வேண்டும் என்றும் சில சொத்தை விட்டுத்தராமல் தங்களுக்கே அந்த சொத்து வேண்டும் என்று பிரச்சனை செய்யும் பொழுது எவ்வாறு குடும்ப சொத்தை அனைத்தையும் சமமாக பிரிப்பது, இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போறோம். முதலில் ஒரு குடும்ப சொத்து, ஒரு இந்து ஆணுக்கு ஒரு குடும்ப சொத்து இருந்து அவருடைய சொந்த உழைப்பினாலோ அல்லது அவருடைய பெற்றோர் மற்றும் முன்னோர்கள் அடிப்படையில் ஒரு சொத்தை பெற்று அவர் தன்னுடைய பெயருக்கு அனைத்து சொத்துக்களையும் மாற்றி அவருடைய அனுபவத்தில் இருக்கும் பொழுது அவருடைய வாரிசுகளுக்கு அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே பாகப்பிரிவினை செய்து கொடுக்கலாம். அல்லது தான் விரும்பும் நபருக்கோ அல்லது தன்னுடைய வாரிசுகளுக்கோ எதிர்காலத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக செட்டில்மெண்ட் ஆவணமோ அல்லது உயில் போன்ற ஆவணமோ எழுதி வைக்கலாம். அவ்வாறு எழுதி வைக்கும் பொழுது அந்த இந்து ஆணினுடைய வாரிசுகள் சமமாகவோ அல்லது அந்த உயிலின் அடிப்படையிலோ அல்லது அந்த கிஃப்டீட் எனப்படும் அந்த தான பத்திரத்தின் அடிப்படையிலோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் தங்களுடைய அப்பாவின் சொத்தை அவர்கள் பெற முடியும். அவ்வாறு இல்லாமல் ஒரு இந்து ஆண் எந்த விதமான உயிலோ அல்லது ஆவணமோ எழுதி வைக்காமல் இறந்து விடும் பொழுது அவருடைய சொத்துக்கள் அனைத்தும் அவருடைய வாரிசுகளுக்கு சமமாக சென்றடைய வேண்டும். ஏனென்றால் அந்த சொத்தின் மீது அவர் எந்தவிதமான ஆவணமும் ஏற்படுத்தவில்லை. ஆனால் அவர் உயிரோடு இருக்கும் காலத்திலேயே அவருடைய வாரிசுகளுக்கு சில பங்குகளை வாய்மொழியாக ஒதுக்கி அதன் அடிப்படையில் அந்த வாரிசுகள் அனுபவித்து வரலாம். இருந்தாலும் அவர் இறந்த பின்பு முறையாக அந்த வாரிசுகளுக்கு அந்த சொத்து சமமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் அல்லது அந்த வாரிசுகள் அனைவரும் சேர்ந்து தங்களுடைய சொத்தை அனைத்தையும் சமமாக பாகப்பிரிவினை செய்து அதை பதிந்து வைத்து கொண்டால் எதிர்காலத்தில் எந்த சட்ட சிக்கலும் வராது. வாய்மொழியாகவோ அல்லது பதிவு செய்யாமலோ ஒரு பாகப்பிரிவினை செய்திருந்தாலும் நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளும். வழக்கு என்று வரும்பொழுது அந்த ஆவணங்களை அந்த அனுபவத்தின் அடிப்படையிலோ அல்லது வருவாய்த்துறை ஆவணங்களின் அடிப்படையிலோ அல்லது பதிவு செய்யப்படாத அந்த பாகப்பிரிவினையின் அடிப்படையிலோ நீதிமன்றம் வழக்கு என்று வரும்பொழுது அதை ஒரு ஆவணமாக ஏற்றுக்கொள்ளும். ஒரு பாகப்பிரிவினையை பதிவுத்துறை மூலம் பதிந்து வைத்து கொண்டால் நீதிமன்றம் செல்ல தேவையில்லை. அந்த பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தின் அடிப்படையிலேயே அந்த சொத்தை நம்மளுடைய சுவாதீனத்தில் எடுத்துக்கொள்ள முடியும். அந்த பதிவு செய்யப்பட்ட அந்த பத்திரத்தின் அடிப்படையிலேயே வருவாய்த்துறை ஆவணங்களில் தங்களுடைய பெயரை பெயர் மாற்றம் செய்து கொள்ள முடியும். இந்த குடும்ப வாரிசுகள் சில பேர் தங்களுடைய தகப்பனார் இருக்கும் பொழுதே சில சொத்துக்களை வாய்மொழியாக பிரித்து அனுபவித்து அதை தங்களுடைய சுவாதீனத்தில் எடுத்து விவசாயமோ அல்லது வீட்டுமனையாகவோ அனுபவித்து வருவார்கள். ஆனால் அந்த சொத்தின் மீது எந்தவிதமான ஆவணமும் இருக்காது. இருந்தாலும் தங்களுடைய தகப்பனார் சொன்ன அந்த வார்த்தையின் அடிப்படையில் அந்த சொத்தை அவர்கள் அனுபவித்து வருவார்கள். சில வாரிசுகளுக்கு எந்தவிதமான சொத்தையும் ஒதுக்காமலும் சில பேர் வெளியூரில் இருப்பதால் அவர்கள் அதை கவனிக்காமலும் தங்களுடைய பிழைப்புக்காக வெளியூர் சென்று அவர்கள் இருப்பார்கள். இந்நிலையில் தன்னுடைய தகப்பனாரின் அருகிலேயே இருப்பவர்கள், சொந்த ஊரிலேயே இருப்பவர்கள் தங்களுடைய பூர்வீக சொத்தை அதிகமாக அனுபவித்து தங்களுடைய பெயருக்கு பட்டா உள்ளிட்ட வருவாய்த்துறை ஆவணங்களில் பெயர் மாற்றம் செய்தும் இருப்பார்கள். இந்நிலையில் நாம் அந்த சொத்தை பாகம் பிரிக்கும் பொழுது கண்டிப்பாக பிரச்சனை ஏற்படும். அந்த சொத்தினுடைய உண்மையான உரிமையாளர் தகப்பனார் இறந்துவிட்ட பிறகு அனைவரும் சேர்ந்து அந்த சொத்தின் மீது ஒரு பாகப்பிரிவினை ஏற்படுத்த வேண்டும். அனைத்து வாரிசுகளுக்கும் அந்த சொத்தின் மீது சம உரிமை உண்டு. அதனால்
சமமாக பிரித்து கொடுக்க வேண்டும் என்று நாம் பாகப்பிரிவினை பத்திரம் தயார் செய்யும் பொழுது அங்கே பிரச்சனை ஏற்படும். தன்னுடைய தந்தை தனக்கு இதை பாகமாக ஏற்கனவே கொடுத்து விட்டார், இந்த சொத்தின் மீது மற்ற வாரிசுகளுக்கு உரிமை கிடையாது என்று சில தரப்பினர் பிரச்சனை செய்வார்கள். சில தரப்பினர் தங்களுடைய அனுபவித்துள்ள அனைத்து சொத்துக்களையும் தங்களுக்கே சொந்தம் என்றும், சில வாரிசுகள் அந்த சொத்தின் மீது தங்களுடைய பெயரிலேயே பட்டா உள்ளிட்ட வருவாய்த்துறை ஆவணங்கள் இருக்கிறது, அதனால் அந்த சொத்து தனக்கே சொந்தம் என்றும் பாகமாக கொடுக்க முடியாது என்றும் பிரச்சனை செய்வார்கள். அவ்வாறு வாரிசுகள் ஒத்துழைக்கவில்லை என்றால் இறந்தவருடைய இறப்பு சான்றிதழ் மற்றும் அவருடைய வாரிசு சான்றிதழை வைத்து கொண்டு அவருக்கு எவ்வளவு சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள், அவருடைய சுயசம்பாத்திய சொத்துக்கள் எவ்வளவு, அனைத்து ஆவணங்களையும் எடுத்து நாம் நீதிமன்றம் மூலம் பாகப்பிரிவினை வழக்கு தாக்கல் செய்யலாம். அவ்வாறு பாகப்பிரிவினை வழக்கு தாக்கல் செய்யும் பொழுது நீதிமன்றமே ஒரு அட்வொகேட் கமிஷனர் எனப்படும் ஒரு வழக்கறிஞர் ஆணையரை நியமித்து மேற்படி அந்த சொத்துக்கள், அந்த நபருக்கு எவ்வளவு சொத்துக்கள் உள்ளன, என்னென்ன புலையன்களில் எவ்வளவு சொத்துக்கள் உள்ளது, அவருடைய வாரிசுகள் எத்தனை பேர், ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு பங்கு ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு பங்கு கொடுக்க வேண்டும் போன்ற அனைத்து ஆவணங்களையும் தயார் செய்து அவர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பார். அதன் அடிப்படையில் இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமாக சில வாரிசுகள் பிரச்சனை செய்தாலோ அல்லது பாகம் கொடுக்க மறுத்தாலோ அல்லது வருவாய்த்துறை ஆவணங்களில் தங்களுடைய பெயருக்கு பட்டா உள்ளிட்ட ஆவணங்களில் பெயர் மாற்றம் செய்திருந்தாலும் நீதிமன்றம் அந்த இறந்தவரின் வாரிசுகளுக்கு அவர்களுடைய வாரிசுரிமை அடிப்படையில் அனைவருக்கும் சமமாக அந்த சொத்தை பிரித்து கொடுக்கும். இதன் மூலம் நம்மளுடைய பூர்வீக சொத்தை பாகப்பிரிவினை வழக்கு மூலம் நாம் மீட்க முடியும். எனவே உங்களுடைய தகப்பனாரோ அல்லது உங்களுடைய மூதாதையர்கள் எந்த விதமான ஆவணங்களும் எழுதி வைக்காமல் இறந்துவிடும் பொழுது அந்த இறந்த நபரின் வாரிசுகள் சில பேர் வருவாய்த்துறை ஆவணங்களில் மோசடியாக பட்டா உள்ளிட்ட ஆவணங்களில் பெயர் மாற்றம் செய்திருந்தாலும் தங்களுடைய அனுபவத்தில் வைத்திருந்தாலும் பாகப்பிரிவினை செய்யாமல் மோசடியாக அனுபவித்து வந்தால் மேற்படி நீங்கள் அந்த நபரிடம் பேசி பாகப்பிரிவினை பத்திரம் செய்து அதை பதிந்து வைத்து கொள்ளலாம். அல்லது நீதிமன்றம் மூலம் வாரிசுரிமை அடிப்படையில் இறந்தவருக்கு இறப்பு சான்றிதழ், வாரிசு சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்களை எடுத்து அந்த சொத்தின் மீது பாகப்பிரிவினை கேட்டு பாகப்பிரிவினை வழக்கு தாக்கல் செய்து மேற்படி மூதாதையர்கள் சொத்தை அல்லது தங்களுடைய தந்தை சொத்தை மீட்க முடியும். மேலும் பாகப்பிரிவினை வழக்கு சம்பந்தமாகவோ அல்லது பாகப்பிரிவினை சம்பந்தமாக சந்தேகம் ஏதும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். உங்களுக்கு நம்மளுடைய சட்ட வல்லுநர் குழு பதிலளிக்கும். நன்றி, வணக்கம்.